குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டைம் லைன் அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த டைம் லைன் காலக்கோடு அப்படின்னு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன் நாம் சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப சின்னமாக ஒரு விஷயம் நம்ம செஞ்சால் போதும், குறைவாக நல்லவனு தான் நம்ம செய்ய போகிறோம், ஆனால் அதுக்கான பலன் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக இருக்க போகுது. ரொம்ப சின்னதாக ஒரு டெபர்களும் ஒரு அஞ்சு ஈவெண்ட் நம்ம எழுதுறோம் அப்படின்னா அஞ்சு மார்க் ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம். இந்த அஞ்சு மார்க் விஷயங்களை பார்த்தோம்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கக்கூடியது. கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா போதுமானது, சரிங்களா? சரி, சின்ன சின்ன விஷயங்களை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடியெல்லாம் இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பேரக்ராஃபை வந்து மனப்படம் பண்ணி அதில் எழுதி அதில் ஒரு டைப்ல இருந்து சைன் போடுறதுக்கு கூட வாய்ப்புகளுக்கு வந்து நிறைய மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. பட் இதில் அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துடலாம், சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்கணும் டைம் லைன் காலக்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இது கொஸ்டின் ஃபஸ்ட்டு எப்படி கேட்பாங்க அப்படின்றதுல ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா? ஸோ காலக்கோடு வரைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஒரு கொஸ்டின் நம்பரில் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின் நம்பர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இயர் ஸ்டார்ட்டும் ஒரு எண்ணும் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா 1910 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த எண்ணம் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா 1930 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், சரிங்களா? 1930 சரிங்களா, சரி 1910 1930 வரை உள்ள ஏதேனும் வரலாற்று நிகழ்வுகளில் 5 நிகழ்வுகளை எழுதுக, அல்லது காலக்கோட்டில் வரைங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ காலக்கோட்டில் 5 நிகழ்வுகளை வரைங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. 5 நிகழ்வு ஒரு நிகழ்வு ஒரு மார்க், 5 நிகழ்வுக்கும் படலாம் நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 5 மார்க் அப்படின்றது வருது, சரிங்களா? சரி, ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொண்டு முடிச்சிடலாம். ரொம்பலாம் வந்துட்டு ரிஸ்காக இல்லாத ஒரு விஷயம், ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 1910 1930 இடைப்பட்ட காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ ஈவெண்ட் இருக்கு, எவ்வளோ நிகழ்வுகள் இருக்கு அப்படின்னா நிறைய இருக்கு, சரிங்களா? அதில் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத மட்டும் நான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு 5 நிகழ்வுகளை மட்டும் எடுத்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ரிசோர்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருக்கேன். சீதில் பார்த்தோம்னா தமிழ் மீடியம் இந்த பக்கம் நான் எழுதியிருக்கேன், இங்கிலீஷ் மீடியத்துக்கு இந்த பக்கம் எழுதியிருக்கேன், சரிங்களா? ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக பார்த்துக்கலாம். சீதில் ஃபர்ஸ்ட் நான் என்ன நிகழ்வு எழுதியிருக்கேன் அப்படின்னா அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்ட் வார் 1 அப்படின்னு எழுதியிருக்கேன். முதல் உலகப் போருடைய தொடக்கம் இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1914 ஸ்டார்ட் ஆச்சு, சரிங்களா? ரெண்டாவது ரஷ்ய ரெவல்யூஷன் அப்படின்னு ரஷ்ய புரட்சி 1917 என்னாச்சு அப்படின்னா இது வந்து நடந்தது. அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 1 இங்க முதல் உலக போர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, அப்ப அது முடியணும் இல்லைங்களா? சோ அது முடிஞ்சிருச்சு. எப்போ அப்படின்னா 1918 என்னாச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரீட் ஆஃப் வெர்சைல்ஸ் அப்படின்றது வெர்சைல்ஸ் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவான். சோ முதல் உலக போர் எந்த ஒரு போர் முடிஞ்சாலும் என்ன பண்ணுவாங்க, உடன்படிக்கை பண்ணிக்குவாங்க. ரெண்டு அரசர்களுக்கு மத்தியில் நடக்குது, ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில் நடக்குது அப்படின்னா லாஸ்ட் என்ன பண்ணுவாங்க, உடன்படிக்கை பண்ணுவாங்க. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி என்னாச்சு அப்படின்னா முதல் உலக போருடைய முடிவில் சந்திக்கிற உடன்படிக்கை தான் வந்து பார்த்தா ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் பன்னாட்டு சங்கம் அமைத்தல், சரிங்களா? இந்த பன்னாட்டு சங்கம் படிக்கிறது எதுக்காக அப்படின்னா இந்த முதல் உலக போர் அப்படின்னு சொன்னீங்களா, இதுல உலக நாடுகள் பெரும்பான்மையான நாடுகள் நேரடியாக மறைமுகமாக கலந்துச்சு. இந்த பன்னாட்டு அமைப்பு அப்படின்றது பார்த்தோம்னா 1920 எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்னா மறுபடியும் ஒரு உலக போர் வராம தடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அமைப்பா என்ன பண்ணாங்க அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அதான் பார்த்தோம் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன் அப்படின்னு 1920 பன்னாட்டு சங்கம் அப்படின்னு அமைக்கிறாங்க. இதுக்கு மேல உலகத்துல எந்த ஒரு போரும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1922 முசோலினிஸ் மார்ச் ஆன் ரோம் அப்படின்னு எழுதியிருக்கோம். முசோலினி என்ன பண்றாரு அப்படின்னா ரோமாபுரியை நோக்கி படையெடுத்து போறாரு, சரிங்களா? ரோமாபுரிய நோக்கி அணிவகுப்பு நடத்துறாரு. ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதிகாரத்தை கைப்பற்றும் ஒரு காரணத்துக்காக. ஸோ இத்தாலியில் அவர் என்ன பண்றாருன்னா இதை வந்து செஞ்சுட்டு இருக்காரு, ஓகேங்களா? சிதை பார்த்தோம் அப்படின்னா இந்த 6 நிகழ்வுகள் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். சிதை நல்லா பாருங்க, கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க நமக்கு இயர் ஸ்டார்ட் 1910 அப்படின்னு கேட்டிருந்தாங்க, 1930 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ நான் எழுதிய 6 இயர்க்கும் பாருங்க கரெக்டா அந்த இயர் உள்ளதான் எழுதியிருப்பேன், அதுக்கு மேலேயோ கீழே போகல, சரிங்களா? 1914 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நானே, ஆனால் இதை பார்த்து 1910 அப்புறமா தான் இருக்கு, ஓகேங்களா? உள்ளதான் இருக்கு, நோ ப்ராப்ளம். 1922 நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் 6வது ஈவெண்ட், சரிங்களா? இதுவும் பார்த்தோம்னா 1930 உள்ளதான் இருக்கு, சரிங்களா? சரி, எப்பவுமே ஒரு கொஸ்டின் கேட்கும்போது ஸ்டார்ட் இருந்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கணும், சரிங்களா? அதுக்கு முன்னாடி உள்ளது பின்னாடி உள்ளதெல்லாம் நாம என்ன பண்ணக்கூடாதுன்னா எடுக்கக்கூடாது, சரிங்களா? இது ஆல்ரெடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா படிச்சு வச்சிருப்பீங்க இயரோட, ஓகேங்களா? இப்ப நம்ம கொஸ்டின் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா காலக்கோடு வரையே 1910 வரைக்கும் எங்கேயும் 5 நிகழ்வுகள் அப்படின்னு கொடுத்தாச்சு. கொஸ்டின் நீ படிச்சுட்டேன், படிச்சதுக்கு அப்புறம் கொஸ்டின் நம்பர் போடணும். கொஸ்டின் நம்பர் போடுறதுக்கு அப்புறம் புதிய வரை கைட்டு எழுதுங்க நீங்களும் டைம் லைன் அப்படின்னு எழுதிட்டு 1910 1930 அப்படின்னு சொல்லி எழுதிருக்கேன். எழுதி வச்சதுக்கப்புறம் உங்களுடைய பேப்பர் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க நான் போடுற மாதிரி ஒரு ஸ்கேல் போடணும், சரிங்களா? ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டு ஸ்கேல் போடணும். சரி, நீங்க எல்லாம் ஸ்கேல் கையில் வச்சிருப்பீங்களா, அந்த ஸ்கேல் எடுத்து பாருங்க, அது இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன கூடு பெரிய கூடுலாம் போட்டு அதில் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி போட்டுருப்பாங்க. 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு 15 வரைக்கும் 20 வரைக்கும் 15 போட்டுருப்பாங்க அப்படின்னா 30
30 சென்டிமீட்டர் ஸ்கேல்ல இருக்கு. சோ அதுக்கு பதிலா நான் ஒன்றரை குறள வேணா பண்ணிப்போனா இயரா மென்ஷன் பண்ணிப்போம். அவ்வளவுதான் வித்தியாசம். வேற ஒன்றும் பெருசா கிடையாது. ஓகேங்களா? சோ சிம்பிளா இந்த பாக்ஸ் போடுவாங்க. பாக்ஸ் போட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெரிய லைன்ல 1910 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? இதுதான் பத்தாவது வருஷத்துக்கான கோடு. தென் அதுக்கப்புறம் கூட பாத்தீங்கன்னா 11, 12, 13, 14 இது 15. சோ 15வது கூட பாருங்க, அஞ்சாவது கூட உங்களுடைய ஸ்கேல்லையும் பெருசா தான் இருக்கும். அதே மாதிரி இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பெருசா போறோம். 15 அப்படிங்கிறது நீங்க போடுங்க. சரிங்களா? திரும்ப 4 கோடு சின்னது போடுங்க. 1, 2, 3, 4 தென் அஞ்சாவது கோடு பெருசு. சரி இது 15 அப்படின்னா இது 16, 17, 18, 19 இதுதான் 20. அப்ப 1920 அப்படின்னு நீங்க போட்டுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் திரும்ப 4 கோடு. 1, 2, 3, 4 தென் அஞ்சாவது கோடு பெருசு. சரி 20 அப்படின்னா இது வந்து 25. சரிங்களா? கவுண்ட் பண்ணி போட்டுக்கலாம் நாம. 23, 22, 23, 24, 25 அப்படின்னு நீங்க நம்ம போடுறோம். தென் அதுக்கப்புறம் திரும்ப 4 சின்ன கூட 1, 2, 3, 4 போட்டுருக்கோம். அஞ்சாவது கூட வந்துட்டு பெருசு. சரிங்களா? மறுபடியும் கவுண்ட் பண்ணிக்கலாம். 25 இது 26, 27, 28, 29 இது 30. சரி இந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டா வந்துட்டு இயரம் போட்டுருங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இருக்கக்கூடிய கோடு வந்துட்டு பெருசா போடணும். இந்த பெரிய கோடுக்கு பக்கத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா இயர் எழுதும். சரிங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாக்ஸ் உள்ளதான் பண்ணிருக்கேன். எதுவும் பாக்ஸ் வெளியிலயோ மற்ற பக்கமா நான் பண்ணல. சோ நீங்களும் இது என்ன பண்ணணும், பாக்ஸ் உள்ள மட்டும்தான் போடணும். சரிங்களா? இப்போ இதுல எல்லாமே நம்ம என்ன பண்ணுங்க அப்படின்னா சின்ன சின்ன தான் பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா? சரி எல்லாத்தையும் பிரிச்சாச்சு. 5 வருஷமா பிரிச்சாச்சு. ஓகேங்களா? சரி பிரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம எழுதி வச்சிருக்கோம் இல்லைங்களா? சரி இது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? நாம தான் மனப்பாடம் பண்ணிட்டு போறோம். வெறும் கொஸ்டின் மட்டும் தான் இருக்கும். இதை இப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்றதுக்காக நான் எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா நீங்க படிக்கணும் அப்படின்றதுக்காக. பட் இது கொஸ்டின் பேப்பர்ல தரமாட்டாங்க. ஓகேவா? சரி இதை நீ படிச்சு வச்சிருப்ப. ஒரு தடவை என்ன பண்ணோம் அப்படின்னா 5 நிகழ்வுகள் கரெக்டா வருதா அப்படின்னு சொல்லி பாரு. சரியா? இருக்கக்கூடிய எந்த ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் இருக்கோ அதுக்கு இடைப்பட்ட காலத்துல ஒரு 5 நிகழ்வுகள், 1, 2, 3, 4 அப்படின்னு 5 சொல்லி பாரு. எந்த 5 உங்களுக்கு கரெக்டா வருதோ அந்த 5 மட்டும் என்ன பண்ண அப்படின்னா பிக் பண்ணி எடுக்கணும். பிக் பண்ணி எடுத்து என்ன பண்ண அப்படின்னா இப்ப இங்க நம்ம இதான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? சோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன கொண்டு போனோம் அப்படின்னா முதல் உலக போர் தொடக்கம் அப்படின்னு சொல்லி இருக்கோம். ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு. சோ அது எந்த வருஷம் நடந்துச்சு? 1914 நடந்துச்சு. வருஷத்தை எழுதுறோம். ஓகே எழுதியாச்சு. ஓகேங்களா? தென் இது மூணாவது ஈவெண்ட் இருக்குது.
நாலாவது இவன் வெர்சைல்ஸ் உடன்படிக்கை 1919 முடிஞ்சது. ஸ்ப்ரிங்கா நடந்துச்சு 1919 முடிஞ்சது. சோ மல்டி கவுண்ட் பண்ணலாம், 15, 16, 17, 18 இதுதான் 19. சோ 19 ஒரு கோடு கூட சரியா வெர்சைல்ஸ் உடன்படிக்கை. இதுக்கு நாம என்ன பண்ணோம், வருஷத்தை எழுதணும் சரிங்களா. 1919 அப்படின்னு வருஷத்தை எழுதியாச்சு. தென் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா பன்னாட்டு சங்கம் அமைத்தல் 1920. சோ இதுக்கான வருஷம் நல்லா நாம பார்க்கணும், 1920 அடுத்தடுத்தா வருது, ரெண்டு நிமிஷம் வருது, அதனால நம்ம ஈஸியாவும் இருக்கும் மனப்பட மாட்டதுக்கு சரிங்களா. இது 1920 பன்னாட்டு சங்கம். சோ பன்னாட்டு சங்கம் அமைத்தல் 1920 இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நாம 20 போடாச்சு ஓகேங்களா. அஞ்சாவது இவன் தான் 20 நிமிஷம். அடுத்து ஆறாவது இவன் முசோலினி ரோமாபுரி அணிவகுப்பு 1922 ஓகேவா. இப்ப 20 இங்க 21 கொடுத்துருவோம், 22 இதுல என்னாச்சு அப்படின்னா இதெல்லாம் கண்டினியூஸா நம்ம போட்டுருக்கோம், 17, 18, 19, 20 அப்படின்றதுனால 21 இதுவும் கண்டினியூஷன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, போடு போட்டு கூடாது, கவுண்ட் பண்ணி தான் போடணும். அதுக்காக நான் ஒவ்வொரு முறையும் என்ன பண்றேன், 15வது கோடு அல்லது 20வது கோடு எந்த கோடு பெருசா இருக்கோ அதுல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், மணி போட்டுட்டு இருக்கேன், அதே மாதிரி நீங்களும் பண்ணணும். இதுதான் 20, அப்ப இது 21, 22 22ல முசோலினி சரிங்களா ரோமாபுரி நோக்கி நாம அணிவகுப்பு நடத்துறாரு. ரோம் அணிவகுப்பு 1922 பிராக்கெட் பண்ணணும் ஓகேங்களா. இப்ப நான் என்ன பண்ண அப்படின்னா சிம்பிளா ஒரு வேலை எல்லாம் இருக்கும் அப்படின்னா நம்ம முடிச்சாச்சு ஓகேவா. இதைத்தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா காலகோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதைத்தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸாம்ல பேப்பர்ல நம்ம டிரா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஓகேங்களா. இது வந்து இப்ப என்ன பேசிக்கா ஒரு விஷயத்த நம்ம பார்த்தாச்சு. இப்போ பேப்பர்ல பிரசன்டேஷன் எப்படி பண்றது இங்கதான் நமக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கு சரிங்களா. இது வரைக்கும் ஈஸியா பண்ணிடுவேன், இதெல்லாமே நல்லாவே என்ன பண்றோம் அப்படின்னா நல்லா கத்துக்கோம் ஓகேவா, நல்லா தெரிஞ்சாச்சு. திரும்ப சொல்ல பார்த்துக்கோம். முதல்ல பாக்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பெரிய கூடு, 4 சின்ன கூடு, 15வது பெருசு, 4 சின்னது, 5வது பெருசு, 4 சின்னது, 5 பெருசு, 4 சின்னது, 5வது பெருசு. கண்டிப்பா ஸ்டார்ட் எண்ணும் எழுதணும். ஸ்டார்ட் எங்க எங்க இருக்கும் அப்படின்னா கொசி பேப்பர்ல கொடுத்துருப்பாங்க. 1910 ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா, ரெடியாச்சு. 1930 எண்டு பண்ணணும் ஓகே, எண்டு முடிச்சாச்சு ஓகேவா. இதுக்கு இடையில ஏதாவது 5 நிகழ்வு எல்லாம் சொல்லியிருக்காங்க, அதனால அந்த 5 எதுவா வேணாலும் இருக்கலாம், நீ எங்க வேணாலும் எழுதிக்கணும் ஓகேவா. சார் நீங்க கண்டிப்பா எடுத்துருக்கீங்க, நானும் கண்டிப்பா எழுதுமா இங்க எழுதுறதா அப்படின்னா நீ இருந்ததே எழுதிக்கலாம் நோ ப்ராப்ளம். என்னைக்கு வந்து அதனால எழுதிக்கலாம். ஸ்டார்டிங்கே ஒரு இருக்கு சார், நான் இங்கிருந்தே ஆரம்பிக்கலாமா, தாராளமா ஆரம்பிச்சுக்கலாம், இதுவும் கொடுக்காது தான் சரியா. சரி நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக எழுதிக்கலாம் தரலாம் ஓகேவா. சோ இதுதான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கால கூட அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பேப்பர்ல நம்ம எப்படி பிரசன்டேஷன் பண்ண போறோம் அப்படின்றத இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்ல போறேன், நல்லா தெளிவா கேட்டுக்கோ ஓகேவா. சில பக்கம் நீங்க பேப்பர் ரூம் பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன், அதனால இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ரப் பண்ண போறோம் ஓகேவா. ஓகே இப்போ ஒரு பேப்பர்ல நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் இதுதான் உங்களோட பேப்பர் அப்படின்னு வச்சுக்கோம் எக்ஸாம்பிள் ஓகேவா, இதுதான் உங்களோட எக்ஸாம் பேப்பர். சோ பேப்பர் வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஒரு மார்ஜின் குரூப் போட்டிருக்கேன் ஓகேவா, இது மார்ஜின் குரூப். சோ மார்ஜின் இருக்கும். சரி இதுல என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கொஸ்டின் நம்பர் அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இருக்கும் சரியா. இதுக்கான கொஸ்டின் நம்பர் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், 43 அப்படின்னு சொல்லுவோம். 43 இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா காலப்போது. சோ 1910 இருந்து 1930 போட்டாச்சு, ஒரு அனலைசிங் நீ பண்ணிருப்பேன் ஓகேவா. சோ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்கேல் அப்படின்னு ஒண்ணு எழுது, ரைட் ஹேண்ட் சைடு கார்னர்ல எழுது சரியா. ஸ்கேல் அல்லது அளவு திட்டம், இந்த அளவு திட்டம் பார்த்தோம் அப்படின்னா இப்ப நான் எழுதியிருக்கேன் சரிங்களா. ஒரு சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 இயர்ஸ் சாரி, ஒரு யூனிட் ஈக்குவல் டு 10 இயர்ஸ், ஒரு அலகு ஈக்குவல் டு 10 ஆண்டுகள் நம்ம சொல்லியிருக்கோம். அது நீ அப்படியே என்ன பண்ண அப்படின்னு எழுது சரியா. தமிழ் மீடியமா இருந்தா தமிழ் எழுது, இங்கிலீஷ் மீடியமா இருந்தா இங்கிலீஷ் எழுது, ஏதாவது ஒன்று மட்டும் எழுதா போதுமானம் ஓகேவா. சோ ஒரு அலகு ஈக்குவல் டு 10 ஆண்டுகள் எழுதி ஓகேவா. சோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடு கார்னர்ல என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ கொஸ்டின் நம்பர் போட்டாச்சு, தலைப்பு எழுதியாச்சு, அளவு திட்டம் எழுதியாச்சு, இயர் எங்க ஸ்டார்ட் ஆகும் எங்க எண்ட் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பாக்ஸ வந்துட்டு டிரா பண்ண போறோம் ஓகேங்களா. இப்போ நம்ம ஸ்கேல் எடுத்துக்கோ, நம்ம ஸ்கேல் எடுத்து இந்த மார்ஜின் இருக்கு இல்லையா, இதை தள்ளி இந்த பக்கம் என்ன பண்ணா ஸ்கேல் எடுத்து வச்சுக்கோ, ஸ்கேல் வச்சு கையில பிடிச்சு எடுத்துக்கோ. இந்த பக்கம் ஒரு கோடு, அப்படியே கை மாறாம என்ன பண்ணா இந்த பக்கம் ஒரு கோடு, ஈஸியா போடு ஓகேவா. இப்ப ஸ்கேல் வெளியில எடுத்து
வெளியில எடுத்து என்ன பண்ண அப்படின்னா இதை மேல உள்ளதை ஜாயின் பண்ணிக்கும். ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ண அப்படின்னா இப்ப மறுபடியும் உங்க ஸ்கேல் இது மாதிரி வச்சு ஸ்கேல் வச்சுட்டு உங்க ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா சென்டிமீட்டருக்கு ஒவ்வொரு கூட ஒன்னு ரெண்டு மூணுன்னு போட்டுருக்கும். அது எல்லாத்துக்கும் புள்ளி வேணும் ஃபர்ஸ்ட் சென்டிமீட்டர். ஓகேவா, ஜீரோவா இங்க வச்சுக்கோ. அப்ப இங்க இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாலு பதினேழு அப்படின்னு சொல்லி எவ்வளவு இருக்கோ அவ்வளவு என்ன பண்ணணும்னா டாட் வைக்கணும். சரியா, இங்க கிட்ட பாத்தோம்னா 20 வருஷம் கொடுத்துருப்பாங்க. இருபது டாட் என்ன பண்ணணும் நீ வைக்கணும் கண்டிப்பா. இந்த கால் கூட போகும்போது ஒரு ஃப்ரெஷ் பேஜ் தான் ஆரம்பிக்கணும். ரெண்டு பேஜ்ல கட் பண்ணி கட் பண்ணி வைக்க கூடாது, அது வந்து ரொம்ப தவறு, மார்க்கும் தர மாட்டாங்க. சரியா, ஒரே பேஜ்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓகேவா, இப்ப நம்ம பிள்ளைய வச்சாச்சு ஸ்கேல் எடுத்து இப்ப எல்லாத்தையும் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் போர்டு பேசா போடுமா போட்டு ரெண்டாவது போர்டு அடுத்து மூணு நாலு எங்களுக்கு அஞ்சாவது என்ன பண்ணுவோம் பெருசு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது பெருசு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது பெருசு. ஓகேவா, சோ இப்ப நம்மளுடைய ஸ்கேல் அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சு, பாக்ஸ் வந்துருச்சா. இப்ப என்ன பண்ணோம்னா ஸ்டார்டிங் இயர் வந்து 1910 அப்ப இங்க இயர் 1910 எங்க முடியும் 30 முடியும். அப்ப அடுத்த அஞ்சுக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்பர்ஸ் பண்ணுவோம். இது 15 இது 1920 இது 1925 இங்க நீ கீழே போட்டிருப்ப 1930 அப்படின்னு சொல்லி வந்துருக்கும். ஓகேவா, சோ நாங்க பாதிலே நிறுத்திட்டே நீ இதே மாதிரி எடுத்துருவா. ஓகேவா, கரெக்டா நாலு வந்து கடைசி காலத்துல 30 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் எண்டு பண்ணுவோம். ஓகேவா, இப்ப இதுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய பேப்பர்ல போட்டிருக்கோம். ஓகேவா, இப்ப பாக்ஸ் என்னமா போட்டு முடிச்சாச்சு. சோ தெளிவா செக் பண்ணி பார்த்து கரெக்டா நீ டாட் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கு ஒரு புள்ளி வைக்க சொன்னா அப்படின்னா ஒரே ஈவனா வரணும் அப்படின்றதுக்காக தான் புள்ளி வைக்க சொன்னது. சரியா, அப்பதான் மேல உள்ள கூட கீழே உள்ள கூட ஒரே சரி சமமா இருக்கும். இல்ல அப்படின்னா ஒண்ணும் பெருசாவும் ஒண்ணு சின்னதாகவும் போயிடும். எக்ஸாம்பிள் நீங்க இது மாதிரி இதனுடைய அளவு ரொம்ப பெருசா ஈவனா இருக்க மாதிரி இருக்கும். இங்க கீழே கொடுத்துருக்க மாதிரி நான் போட்டுக்க மாதிரி ரொம்ப குட்டியா நெருக்கமா போட்டிருக்கேன். சரியா, இது வந்து அளவு இல்லாம நான் போட்டதுனால இப்படி இருந்துச்சு. இதுவே நீ வந்து ஒவ்வொரு டாக் ஒவ்வொரு சென்டிமீட்டர் டாக் வச்சு போட்டிருந்தா அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். ஓகேவா, கரெக்டா வரும். அந்த ஒரு ரீசன்க்காக தான் நம்ம சொல்லணும். ஓகேவா, சோ இப்போ இயர் என்ன பண்றோம் நம்ம போடாச்சு பாக்ஸ் போடாச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம எக்ஸாம் பேப்பர் நம்ம செய்ய முடியும் முதல் வழி செஞ்சு முடிச்சாச்சு. அஞ்சு நிலவோ கரெக்டா சொல்லி பாரு, 1910 இருந்து 30 கிடைக்கிற வரத்துல அது எந்த அஞ்சு நிலவோ அப்படின்னு நீயே சூஸ் பண்ணிக்கோ. ஒன்று ரெண்டு மூணு அமைப்பு கண்ணாடி வந்து சொல்லி பாரு. நிகழ்வு மட்டும் இல்ல கூட வருஷத்தையும் சொல்லி பாரு. இயரும் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட், இயரும் வரணும். சரியா, அப்ப அஞ்சு கண்டுபிடிச்சு அப்படின்னா நான் மாட்டு கேட்க வேண்டியதான். ஓகேவா, சோ நான் இதே அப்ளை பண்ண போறேன் வேற எதுவும் கிடையாது. ஓகேவா, சோ 1914 அப்படின்னா 10, 11, 12, 13, 14 ஒரு சின்ன ஈரோ மார் அந்த ஈவெண்ட் எழுது பிராக்கெட்ல வருஷத்தை எழுது. ஓகேவா, அடுத்து வந்துட்டு 15, 14, 17 சோ 17 ஈவெண்ட் எழுது. சோ பிராக்கெட்ல என்ன பண்ணேன் அடுத்து வந்துட்டு இயர் போனோம் 18 சரிங்களா, ஈவெண்ட் எழுதுவோம் 1918 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருஷத்தை எழுதணும். அதுக்கப்புறம் 19 மெசேஜ் உடன்படிக்கை இதே நம்ம நம்ம பண்ணிக்கலாம் போடணும். 1920 பன்னாட்டு சங்கம் அமைத்தல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன் 1920 அதுக்கப்புறம் 1922 ஓகேங்களா, நிகழ்வு வந்து பார்த்தோம்னா ரோமா பிரியாணிக்கு முசோலினியோட மார்ச் ஆன் ரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 1922 சீதா மட்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா போடணும். ஓகேவா, இவ்வளவுதான் வெரி வெரி சிம்பிளான ஒரு விஷயம். ஃப்ரெஷ்ஷா ஒரு பேஜ்ல என்ன பண்ணோம் அப்படின்னா எப்பவுமே இந்த கொஸ்டின் நம்பரை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி நீ என்ன பண்ணுவோம் போடணும். சரியா, சார் நான் 20 வரைக்கும் போட்டேன். சரியா, மீதி உள்ள 10 வருஷத்துக்கு எனக்கு இடம் பத்தல நான் இன்னொரு பேப்பர் வாங்கி அதில் போட்டுக்கிறேன் சார் அப்படிலாம் போடவே கூடாது. சரியா, அது ரொம்ப தப்பு. அப்பெல்லாம் போட்டால் எடுக்க மாட்டாங்க, ரெண்டு பக்கமும் அடிச்சு கொடுத்துருவாங்க, ரெண்டு பக்கமும் தப்பா போட்டுருவாங்க. ஓகேவா, அந்த மாதிரி என்ன செய்யுது ஒரே பேஜ்ல நீ போடணும். சார் நான் ஒவ்வொரு செக்மெண்ட் டாட் வச்சு பார்த்தேன் ரொம்ப பெருசாக போச்சு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. திரும்ப ஒரு தடவை டாட் அடிச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா பாயிண்ட் உள்ள வச்சு ரொம்ப சின்னதாக வரும், கரெக்டாக இருக்கும், நீ போடலாம். சரி, உனக்கு அந்த மாதிரி நீ என்ன பண்ண ஸ்கேல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா போதும். எப்பவுமே 20 வருஷத்துக்கு அதிகமாக கேட்க மாட்டாங்க, கொஸ்டின் பேப்பரை பொறுத்தளவு 20 வருஷத்துக்குள்ளதான் கேட்பாங்க, அதுக்கு மேலே போகாது. சரியா, அதனால நீ கரெக்டாக ஒரு பேஜில் என்ன பண்ணலாம் லான்சஸ் பேஜில் தாராளமாக பண்ணலாம். எந்த காரணத்துக்கு இந்த ரூல்டு சீட்டை யூஸ் பண்ணிடக்கூடாது, அன்ரூல்டு சீட்டில் மட்டும் என்ன பண்ணோம் ட்ரா பண்ணோம் அப்படி ட்ரா பண்ணால் தான் உங்களுக்கு அது வந்து கரெக்டாக வரும், இல்லை அப்படின்னா கரெக்டாக வராது. சரியா, இதுதான் நம்ம நல்ல விஷயங்கள். சரி, இதுல நீ என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணலாம் அப்படின்னா சில விஷயங்கள்லாம் நீ வந்து ரொம்ப இம்பார்ட்டன் மைண்ட்ல பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. என்னெல்லாம் நீ பண்ணுவ அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பரை போட மறந்துடுவேன். நம்பர் ஒன் நல்லா பாத்துக்கணும் பேப்பர்ல இந்த கொஸ்டின் நம்பர் ஏரியா இல்லையா இதை போட மறந்துடுவேன். சரியா, அப்ப கொஸ்டின் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் போடணும் அஞ்சு மார்க் போயிடும். இதை ஃபர்ஸ்ட் நீ பாத்துக்க. ரெண்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா நீ தலைப்பு எழுதணும், தலைப்பு ஸ்டார்ட்டும் எங்கேயும் எழுதணும். ஓகேவா, இது நீ கண்டிப்பா கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும் எங்கேயும் தேட வேணாம், கொஸ்டின் பேப்பர் பார்த்து காப்பி அடி. நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் அதனால செய்யுது.
Thank you.